ஊடகமா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மெயின் ப்ரையாரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப சேர் நிறைய பேர் யூஸ் பண்ணா பீன் பேக் அப்படிங்கிற விஷயத்தையும் யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி வேணா அது வந்து மாறிக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கும் பட் ஆல்டர்னேட்டிவா இந்த லைஃபே வாழ்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த சொல்யூஷன்ஸ் நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னே தெரியல அப்படி அது இருந்தாலும் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் அதை பத்தின விழிப்புணர்வு செய்யறது அப்படிங்கிற பத்தி சொல்றதுக்காக தான் இன்னைக்கு டாக்டர் ஜீவா கமல்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க ஷீஸ் அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் தெரப்பெட்டிக் ரெக்ரியேஷன் வீக் அப்படிங்கிற ஒரு வீக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் இது அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய நாட்டில் வந்து இதுக்கு வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து ரெக்ரியேஷனல் வீக் அப்படின்னா என்னென்னா நமக்கு எல்லாருக்கும் நார்மல் பீப்புளுக்கு ஒரு லீஷர் டைம் இருக்கும் அந்த லீஷர் டைமில் அவுட்டிங் போகிறது இல்லை ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது இல்லை அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது அந்த மாதிரி வி ஹேவ் டிஃப்ரெண்ட் திங்ஸு ஜிம்முக்கு போவோம் டான்ஸ் கிளாஸ் போவோம் ஏரோபிக்ஸ் அந்த மாதிரி ஸோ இப்போ இன் கேஸ் ஆஃப் திங்க் அபவுட் தி டிசேபிள்டு பீப்புள் இப்போ ஒருத்தருக்கு கால் இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு கை இல்லாமல் இருக்கலாம் ஒருத்தர் கண்ணு தெரியாமல் இருக்கலாம் ஒருத்தர் காது கேட்காமல் ஸோ அந்த மாதிரி வந்து சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது எப்படி வந்து அவங்களோட லீஷர் டைம வந்து அவங்க என்ன மாதிரி பர்ஃபோஸ்ஃபுல்லா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நாம வந்து ஒரு லீஷர் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் மட்டும் தான் பட் இன் கேஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ்னு வரும்போது நாட் ஒன்லி ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் அதர் ஃபேக்டர்ஸும் அதுல வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ அவங்களுக்கு மோட்டார் டிபிகல்டிஸ் இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் இருக்கிறதுக்காக ஒரு ஏரோபிக்ஸ் கிளாஸ்க்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அதால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீவ் ஆகுது த சேம் டைம் அவங்களுக்கு லிமிடெடா இருக்கிற அந்த மோட்டார் எபிலிட்டிஸ அந்த ஏரோபிக்ஸ் மூலமா அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சோ அதனால இப்போ நமக்கு வந்து இது ஒரு கேஷுவலா வெஸ்டன் என்டர்டைன்மெண்ட் அப்படி போற மாதிரி இல்லாம இவங்களுக்குன்னு வரும்போது அவங்களோட என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டும் தான் இருக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட் இன்டர்வென்ஷனும் அதுல தான் ஸோ ரெண்டுமே அதுலதான் இருக்கு நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்தவரைக்கும் எல்லா சைக்காட்ரிக் செட்டப்ஸ்ல இல்ல லைக் டெவலப்மெண்டல் டிலே ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தேர் இல் பி அன் யூனிட் கால்டு ரெக்ரியேஷனல் தெரபி யூனிட்னே இருக்கும் எப்படி நம்ம ஆக்குபேஷனல் தெரபி ஸ்பீச் தெரப்பி யூனிட்டு ஃபுசியோதெரபி யூனிட் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரெக்ரியேஷன் தெரபி யூனிட்டு உண்டு ஸோ இதை ஸ்பெசிஃபை அங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஃபன் பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அந்த ஃபன் பார்ட்ல வந்து அவங்களோட லிமிட்டேஷன்ஸ்குள்ள அந்த ஃபன் பார்ட்டை எப்படி கொண்டுட்டு வர முடியும் பிகாஸ் ஒரு குழந்தைக்கு இருக்கிற டிஃபிகல்டிஸ் இன்னொரு குழந்தைக்கு இருக்காது ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஒரு கேம் எப்படி டிசைன் பண்ண முடியும்னா எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு கேமை வந்து அவங்க டிசைன் பண்ணணும் ஸோ அப்படி டிசைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அவங்கள பற்றி அவங்களுக்கு இருக்கிற அந்த செல்ஃப் எஸ்டீமு இல்ல நமக்கு இருக்கிற டிசபிலிட்டிஸ்னால நான் வந்து அடுத்தவங்களோட நான் லிமிட்டேஷன் பண்ணிருக்கலாம் ஸோ அந்த ஓபன் அவுட்டாக அவங்க கேன் டெவலப் தர் சோஷியல் ஸ்கில்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அதுல வந்து அவங்களுக்கு நடக்கலாம் ஓகே நம்ம ஊரில் நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே வந்து சமநிலையில் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு படமாக இருக்கலாம் அந்த படம் கூட வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடறாது ஒரு ஒருத்தருக்கும் வந்து வேற மாதிரியான மிக்சட் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ இது மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவுன் சின்ரோம் அஃபெக்ட் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ரிக்ரியேஷன் தெரப்பிடிக்கெலாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன மாதிரியாக இருக்கும் எந்தளவுக்கு அளவுக்கு அது ஒரு பர்சனலைஸ்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நிறைய டவுன் சின்ரோம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வித் மென்டல் அவங்களுக்கு ஐக்யூ கியூ கெப்பாசிட்டி வந்து லெஸ்ஸாக இருக்கலாம் ஸோ அப்போ அவங்களால ஒரு நார்மல் ஸ்கூலிங்கோ இல்லை நார்மல் எஜுகேஷன் அகடமிக் சைடு அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னா அது கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் லாட்ஸ் ஆஃப் டவுன்ஸோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தே கேன் யூஸ் மோர் ஆஃப் கெஸ்ட்ரல் கம்யூனிகேஷன் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கெஸ்டுவல் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு பெட்டராக வரதுனால இன்னொன்று தே லைக் சோஷியலைசேஷன் என்னை யாராவது வந்து கட்லிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்து அவங்களுக்கு போய் வாலண்ட்ரியாக போய் பேசுகிற டவுன் சிண்ட்ரோம்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்டு ட்ராமா அப்படி டான்ஸ் அந்த மாதிரி வைக்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் பிகாஸ் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் இஸ் தட் எனக்கு வந்து கெஸ்டர்ஸ் நல்லா வரும் எனக்கு வந்து ஐ லைக் சோஷியலைசேஷன் அப்படின்னும் போது அவங்களோட அந்த டிராமா அவங்களுக்கு சொல்றச்சு அவங்க அதை நடிச்சு எல்லாம் காமிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமா அவங்களே ஃபீல் பண்ணி அதை பண்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க சோ அவங்களோட ப்ளஸ் வச்சு டிசைட் பண்றதுனால அந்த குழந்தைகளுக்கு நிறைய ரெக்ரேஷன் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் திஸ் டான்ஸ் டிராமா தான் வந்து டவுன்ஸ்க்கு நிறைய இருக்கும் நீங்க சொல்றது வந்து வச்சு பார்க்கும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி அவங்களுடைய அங்க கண்டிஷன் என்ன அப்படின்னு பொறுத்து தான் அவங்களுடைய அந்த தெரப்பி அமைது அப்படின்னு புரியுது மேம் அப்படி இருக்கும் பொழுது ஆர்ட்டிசம் கெட்ஸ்க்கு வந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு ரெக்ரியேஷன் தெரபி கொடுப்பீங்க ஆக்சுவலா ஆர்ட்டிஸமோட மெயின் இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சோஷியலைசேஷன் இப்போ நம்ம டான்ஸ் பேசும்போது சொன்னோம் ரொம்ப சோஷியலைசேஷன் லைக் பண்ணுவாங்க கெஸ்டல் கம்யூனிகேஷன் அப்படியே ஆப்போசிட் வேர்ல்டு ஆர்ட்டி ஆர்டிசி இதில் வந்து எங்களுக்கு அடுத்தவங்க யாராவது ஒரு கெஸ்டல் கம்யூனிகேஷன்ல இப்படி நோன்னு சேகப் பண்ணா கூட அவங்களுக்கு அதை நோ சொல்றாங்க நான் அதை நோட் பண்ணிருக்கவே மாட்டாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பேசும்போது அவங்க முகாய் பார்த்தா பேசணும் இல்ல அவங்க இதை என்கிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்காங்க டில் தட் நான் அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது சோஷியல் க்ளூஸ் மாதிரி நம்ம நிறைய நம்ம பேசிட்டு இருக்கும்போது வில் கிவ் எக்ஸ்ட்ரா குளூஸ் நம்ம அவங்கள பார்த்தா ஐ ஐயாம் இன்ட்ரெஸ்ட் இன் த டாபிக் இல்லன்னா ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் த டோப் இதெல்லாம் செல்ஃப் அவங்க வந்து இன்ட்ரஸ்டடா இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னா நம்ம கன்வே பண்ணவே மாட்டோம் லெர்பலா பட் இந்த ஆட்டோமேட்டிக்கா வீ விள் அண்டர்ஸ்டுட் ஆல் தி சோஷியல் க்ளூஸ் அப்படி பார்க்கும் போது நமக்கு தெரிஞ்சு ஸோ இந்த ரீடிங் கெப்பாசிட்டி பார்த்தா இந்த ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து லெஸ்ஸா இருக்கும் ஓகே அப்படி இருக்கிற அவங்களுக்கு வந்து ரெக்ரியேஷன் பண்ணும்போது இப்போ டவுன்ஸுக்கு பண்ணும்போது தர் இல் வீ லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அங்கே வந்து ஒரு ஃபேஷன் ஷோ கூட டவுன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க பட் இந்த பக்கம் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு ஃபேஷன் ஷோ பண்ணுங்க அப்படின்னா இப்போ இந்த டைமிங்ஸ்ல தான் வரணும் இந்த டைமிங்ஸ்லாம் நீங்க போகணும் அப்படிங்கறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகுலாக இருக்கும் எப்போயுமே ஒரு ரெக்ரியேஷனல் தெரபி செலக்ட் பண்ணும்போது எகைன் இப்போ எப்படி நமக்கு தெரப்பில வந்து நாங்கள் அவங்களுக்கு எது இல்லையோ அந்த லேகிங் ஸ்கில் ஏரியாவை ஸ்டார்ட் பண்ணி வி வில் வாக் ஆன் இட் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட லிட்டில் ஸ்ட்ரகிள் அதில் இருக்கும் அதை இனிஷியேட் பண்ணும்போது பட் ரெக்ரியேஷனல் தெரபி சுட் நாட் வி தாட் வே இது வந்து அவங்களுக்கு ஹாப்பி ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹாப்பி டைம்ல வந்து வி ஆ கோயின் டூ யூஸ் தம் இன்டர்வென்ஷன் சோ அவங்க ஜாலியா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணினா அதுல நம்ம கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் அந்த தெரபியில கிடைக்கிற இன்டர்வென்ஷன் மாதிரி இதுல நமக்கு கிடைக்கப் போகுது அதனால அவங்கள லிமிடேஷன் அகைன் நம்ம ஃபோகஸ் பண்ணாம இது மாதிரி எப்படி பண்ணலாம் இப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப சவுண்ட் சென்சிட்டிவிட்டியா இருக்கு இல்ல வந்து அவங்க வந்து சோஷியல் ஃப்ரெண்ட்ஷிப்பே எதுவுமே டெவலப் பண்ண பட் பட்ஸ் சைல்டு லைக்ஸ் டு சி அனிமேஷன் மூவின்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டத்துலயே ஏதோ ஒன்று போட்டு ஒரு நாலஞ்சு குழந்தைங்கள வச்சுட்டு நீங்க ஒரு அனிமேஷன் மூவி பண்ணுங்க அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க சவுண்டு கம்மியா வைங்க ஒரு குழந்தைங்களுக்கு ஃபிளாஷ் எல்லாம் அடிச்சா வந்து இது ரொம்ப ரியாக்ஷன் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீனில் வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணுங்க எவ்வளவு தூரம் வந்து இந்த தாட் ரூம் வந்து நீங்க ஒரு ஒரு குழந்தைங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்கள உட்கார வச்சிங்களோ அப்போ கம்ஃபர்ட் ஜோனில் தே வில் டூ தட் ஓகே ஸோ அப்போ அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக போகும் அட் த சேம் டைம் அவங்களுக்கு இருக்கிற அந்த சென்சரி இஷ்யூஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தே ஆர் டூயிங் ஒன் என்ன சொல்கிற சோஷியலைசேஷன் ஆக்டிவிட்டி ஒரு ஃபோர் ஃபைவ் பீப்பிளோட நான் வந்து உட்காந்துட்டு நான் டிவி பார்க்குறேன் இல்லை நான் உட்காந்துட்டு நான் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன் பட் மினிமைசிங் எவ்ரி திங் ஆல் மை சென்சரி திங்ஸ் அப்படின்னா தட் இட்ஸ் அப் கிரேட் திங் அவங்களுக்கு ஸோ அது மாதிரி பிளான் பண்ணால் அவங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு குழந்தைக்கும் வந்து நீங்கள் ஒரு ஒரு மாதிரியான ஒரு தெரப்பி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க பட் நம்மளுடைய நாட்டில் இதுக்கான விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ ஒரு சின்ன ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி சொல்லுங்கள் வெளிநாடுகளில் வந்து ஒரு ஒரு டிசபிலிட்டிக்கும் வந்து என்னென்ன மாதிரியான ரெக்ரியேஷன் தெரப்பீஸ்லாம் இருக்குது அங்கேருந்து நாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ ஆர்டிசமே நிறைய இடத்துல வந்து ரொம்ப அதோட ரேஷியோ வந்து ஆகுறதுனால இப்போ அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் தெரப்பியில் தே வில் த தோஸ் பீப்புள் டு அன் தியேட்டரு அவங்களுக்குன்னு ஒரு ஷோ வந்து பிளாக் பண்ணுவாங்க அந்த பிளாக் பண்ணிட்டு அந்த அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது ஸோ அந்த ஷோ டைம்ல வந்து அவங்க எவ்வளோ தரம் வேணா அந்த ஹால்குள்ளேயே அவங்க சுத்திக்கலாம் அதே மாதிரி சவுண்ட்ஸ் வந்து நிறைய வைக்கவே மாட்டாங்க அதை வந்து மினிமைஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி லைட்டு இருட்டாக இருந்தால் பயப்படுற குழந்தைங்க வந்து அதே போட்டு லைட்ஸு ஸோ அது மாதிரி எவ்வளோ தூரம் வந்து அந்த குரூப் ஆஃப் கிட்ஸுக்கு வந்து எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ணி அவங்கள அந்த அந்த சோஷியல் லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்காக நிறைய தேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் போய் இந்த வாலண்டியர் குரூப்ஸ் போய் தே வில் கோ அண்ட் டாக் டு தோஸ் பீப்புள் இந்த மாதிரி நாங்கள் கூட்டி வர போகிறோம் அதே மாதிரி இந்த இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறச்சு அவங்க ஃபேமிலியும் இன்வால்வ் பண்ணிப்பாங்க ஆக்சுவலாக ஃபேமிலியும் இன்வால்வ் பண்ணும்போது அந்த குழந்தையோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம தெரியாம ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் நான் எல்லா சென்சரியும் மினிமைஸ் பண்ணுறேன் பட் பட் யூ இன்டராக்ட் வித் என்வரான்மெண்ட் அப்படி சொல்றதுக்கும் ஐ எம் வித் மை பேரண்ட்ஸ் அப்படி இருக்குமா இவங்க வந்து மினிமைஸ் ஆகணும் அதோட இன்ட்ராக்ஷன் சோஷியலைசேஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஒரு சில டீம்ஸ்லாம் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம எனி த ஸ்பெஷல் கிட்ஸ் வந்து நம்மளோட மெயின் கோல் என்னவாக இருக்குன்னா அட்லாஸ்ட் வந்து கம்யூனிட்டி இன்டகிரேஷன் தான் எவ்வளோ தூரம் நம்ம வந்து அவங்களோட நம்மளோட கம்யூனிட்டியெலாம் அவங்களை கொண்டுட்டு போய் ரீச் ஆக வைக்க போகிறோம் அதை வச்சு தான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராக்ரஸ் எல்லாமே சொல்கிறோம் ஸோ நல்லா அந்த குழந்தை எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போகிறாங்க கடைக்கு போக முடியுது பைசா ஹேண்டில் பண்ணுறாங்க இப்படி எல்லாம் வச்சு தான் அந்த குழந்தையோட ப்ராக்ரஸ் திஸ் சைல்டஸ் ப்ராக்ரஸ் டூ நைன்ட்டி எயிட் பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ அதனால் நம்மளோட அட்லாஸ்ட் கோல் அந்த கம்யூனிட்டி இன்டகிரஷன் இருக்கனால அதை வந்து நிறைய வந்து ஸ்டெப் ஃபார்வர்டாக எடுத்து அப்ராட்லலாம் நிறைய இது பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லையும் ஸ்போர்ட்ஸ்லலாம் நம்மக்கிட்ட இல்லாத அளவுக்குலாம் பயங்கரமாக அப்ராட் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு வீல் சேர்லேயே தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கேம்ஸ் ஸோ வீல் சேர்லையே எவ்வளோ தூரம் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் வந்து பண்ணுறது மாதிரி அட்வான்ஸ்டு வீல் சேர்ஸ் எல்லாம் இப்போ நம்மக்கிட்டலாம் கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாரின் அளவுக்கு அட்வான்ஸ்டுன்னு சொல்ல முடியாது பட் அங்கெல்லாம் வந்து ஈவன் அ குவாட்ரிப்ளீஜிக் பேஷண்ட் அவங்க கூட வந்து ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு தே கேன் டூ சம் கேம்ஸ் அவங்களுக்கு கூட கேம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டோம் நாம் இன்னும் அந்த லெவலுக்கு வரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரேஷனல் தெரப்பி பற்றி பேசிட்டு இருக்க போது என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் யூசஸ் வந்து அவங்க மேலே வந்து சேரும் அப்படின்னு சொல்லுங்க என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கடைசியில் அவங்களுக்கு வந்து சேருதுன்னு சொல்லுங்க மேம் சிவஷல் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ என்னால் வந்து நான் மற்றவங்களோட பழகாமல் என்னோட டிசபிலிட்டினால நான் ஒரு ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி ஸோ ஃபஸ்ட் திங் ஐம் கோயிண்ட்டு கம் அவுட் ஃப்ரம் தட் என்னோட இன்னர் வேர்ல்டில் வந்து நான் வெளியில் வர போகிறேன் அப்படி வெளியில் வந்தால் தான் ஐல் பார்ட்டிசிபேட் ஸோ வாலண்டியர் ஐஃப் எங்கிட்டு ஃபிசிக்கலாக ஐம் கோயிட்டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா நான் நாலு பேரோட பழக போகிறேன் ஸோ என்னோட சோஷியல் ஸ்கில் டெவலப் ஆக போகுது அதுக்கப்புறம் அந்த நாலு பேருக்கு நடுவுல ஐப் ஐம் கோயிண்ட்டு பர்ஃபார்ம் என திங் அப்படின்னும் போது என்னை பற்றின செல்ஃப் எஸ்டீம் நான் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் எஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும் ஸோ செல்ஃப் எஸ்டீம் என்னை பற்றி குட் விஷயம் எனக்கு ரைஸ் ஆகும்போது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆஃப் வாக்கிங்காக இருக்கட்டும் டாக்கிங்காக இருக்கட்டும் எதுனாலும் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ரைஸ் அதுக்கப்புறம் இப்போ நான் மேபி எனக்கு ஒரு மோட்டார் இஷ்யூஸ் இருந்திருக்கு பட் நான் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அது என்னோட மோட்டார் இஷ்யூவில் லிமிடேஷனாக இருந்தால் அந்த ஸ்கில்ல கூட மேபி அவட பர்ஃபார்ம் சம் டான்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோவோ அப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது என்னால் முடியாத ஸ்கில்ல நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அதோடய ஒர்த்தே வந்து மோட்டிவேஷன் ஃபேக்டர் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸோ அதோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலாக அந்த பர்ஃபார்ம் அவங்களுக்கு லிமிட்டேஷனில் கோயின்ட்டு பர்ஃபார்ம் இல்லையா ஸோ அப்போ அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ தூரம் தான் மூவ் பண்ண முடியும் பட் ஆனால் இந்த ப்ரோக்ராமில் வந்து இதை விட ஜாஸ்தியாக மூவ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ ஓம் கோயிண்ட்டு அதை எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணுறோம் இல்லை அதை எப்படி வந்து என்னால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் மாடிஃபிகேஷன் பண்ணி ஐம் கோயிண்ட்டு பர்ஃபார்ம் தட் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ ஹவு டு சால்வ் அ ப்ராப்ளம் அதே மாதிரி அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்றேன் ஒருத்தர் வந்து நல்லா மாதிரி கூட நம்ம பார்க்கலாம் இல்ல ஒருத்தர் வந்து என்ன இது நல்லா பெட்டரா பண்ணலையே அப்படிங்கும்போது அடுத்தவங்களோட வீவும் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் சோ அதை எப்படி இன்டேக் பண்றது ஹவு ஐவ் டு டேக் இட் பாசிட்டிவ்லி ஸோ நெகட்டிவ் திங்ஸை ஒமிட் பண்ணிட்டு பாசிட்டிவ் திங்ஸை என்கரேஜ் பண்ணுறது எப்படி என்னோட ப்ரைஸ் கிடைக்கிது எனக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்குறது தட் ஆல்சோ கிவ் மோர் இம்பாக்ட் ஆன் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ரியேஷனோட மெயின் பெனிஃபிட்டே வந்து எமோஷனல் வெல்பீய் தான் ஸோ அவங்கள எப்படியாவது ஹெல்தி குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக டிசபிள் ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபோட பெர்சென்டேஜை எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணும்போது அட் லாஸ்ட் என் ரிசல்ட் என்னன்னா அவங்களோட லைஃபோட குவாலிட்டியை டோட்டலா சேஞ்ச் வரிக் நான் எதுவுமே பண்ணாம ஏ ரூம்லயும் வீட்டுக்குள்ளேயே என்னோட வேலைகள் எனக்கு தேவையான செய்யறவங்க ஒருத்தர் எப்படி நான் வெளியில வந்துட்டேன் இவங்க நிறைய நம்ம டிசபிலிட்டி பீப்புள் பாக்குறோம் பைக் ஓட்டுறாங்க ஈவன் இப்போ அந்த இதெல்லாம் டிவிஎஸ் பிப்டி ஓட்டிட்டு இருந்த போய் இப்போ அட்வான்ஸ்ட் ஆயிட்டு அதுலயே மாடிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் ஓட்டுறாங்க இப்ப அவங்களை பார்க்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் முதல்ல அவங்க கனெட்டிக் ஹோண்டா ஓட்டிட்டு இருந்தவங்களையும் இப்போ வந்து இந்த பைக் ஓட்டுறவங்களும் பார்க்கும்போது பரவாயில்ல இவங்க இவ்வளோ தூரத்து வந்து இதை ஓட்டுற அளவுக்கு இவங்க டேலண்ட் வந்துருச்சு அப்போ நமக்கே அப்படி ஃபீல் ஆகும்போது அவங்க ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும் ஃபீல் ஆ ஸோ அதுவும் தட் இஸ் ஆல்சோ ஒன் திங் ஸோ அவங்களுக்கு அவங்களோட டிசபிலிட்டியாக கூட சம்டைம்ஸ் மறந்து போயிடும் இந்த மாதிரி நம்ம நார்மல் பீப்புள் மாதிரியே அவங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி வென் தே டூ திங்ஸ் அது அவங்களுக்கு எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க பேசிட்டே இருக்கும் இன்னைக்கு உட்காந்து இந்த காலை வேலை நிகழ்ச்சியில் இது ஒரு கொகை செட்டப்பாக இருந்திருந்தால் ஒரு மாதிரி டார்க்காக கிரேயாக இருந்தால் தான் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி அதில் வந்து வந்திருக்கும் அப்படின்னு தெரியாது பட் நமக்குள்ள விஷயங்கள் வந்து சுத்தி இருக்க விஷயங்களோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது அந்த கலர்ஸ் மூலியமா ஜென்ரலா எல்லாருமே வந்து அப்பப்போ ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நல்ல ட்ரெஸ் போடலாம் கூட புரல பக்கத்துல இருக்கவங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் கலர்ஃபுல்லான ஃபுல்லா ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்தே நம்மளுக்கு வந்து அதுல இருந்து நிறைய இம்பாக்ட்ஸ் வருது வந்து நம்மளால வந்து நோட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கா அதை வெச்சு தெரப்பி அப்படிங்கற மூலியமா நிறைய ப்ராசஸ் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டடா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது இதுவங்க நீ பை ஏன்று வெல்கம் பேக் இன்னே ஒரு நிகழ்ச்சியை காலை வேலையில் பார்த்துருக்கீங்க நேஷனல் தெரப்பெடி ரெக்ரியேஷன் வீக் அப்படிங்கிற ஒரு புது டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த விஷயங்கள் வந்து அப்ராடில் நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு பட் நம்ம ஊரில் இன்னும் எஜுகேஷன் லெவல்லே இருக்கு இன்னும் அவர்னஸ் லெவல்லே இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான நீட்ஸ் வந்து போய் சேர்றதில் இல்லை எந்த அளவுக்கு வந்து நார்மலாக எல்லாருமே வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களால் வாழ முடியதில்லை அப்படிங்கிற புரியுது இல்லையா நிச்சயமாக ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு தெரப்பி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு செட்டப் ஆகட்டும் சோஷியல் செட்டப்ல வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து ஏத்த மாதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அது சம்பந்தமான கேள்விகளும் இருக்கு திறந்து பேசலாம் தொடக்கத்தில் வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கான ரெக்ரியேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இன்வால்வாக இருக்கு அப்படிங்கிறது வந்து புரியுது ஸோ அப்படி இருக்கும்போது சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல இந்த ரெக்ரியேஷன் தெரப்பி வந்து யார் யாருக்கு எந்தெந்த விதமாக வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் யூனிட்ல கட்டாயம் வந்து ஒரு ரெக்ரியேஷனல் தெரப்பி யூனிட் கட்டாயம் வச்சிருப்பாங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கு மெயின் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் சைக்கெட்ரிக் இஷ்யூஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கீஸ் ஆஃப் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ப்ரைனில் வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால தே ஹேவிங் அ ப்ராப்ளம் ஆஃப் லைக் அவங்களோட தாட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கலாம் இல்லை அவங்களோட ஐடியாஸ் வந்து ஃபால்ஸாக இருக்கலாம் இல்லை யாரும் பேசாத திங்ஸ் அவங்க காதில் கேட்குற மாதிரி இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ்லாம் அவங்க வரும் ஸோ இதெல்லாம் இதோட இம்பாக்ட்டாக என்ன ஆக போனால் எமோஷனோ அதை கொண்டுட்டு கேட்ட அஃபெக்டட் சோ அதனால அவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வரலாம் இல்ல வந்து அவங்கள பத்தி அவங்க ரொம்ப இதுவா டிப்ரஸ்டா ஃபீல் பண்ணலாம் சோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்களோட எல்லா ப்ராப்ளமும் ரிலேட்டட் டு எமோஷன்ஸ் அதர் தெரப்பிய கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அந்த ரெக்ரியேஷன் தெரப்பி கொடுக்கும்போது அவங்களோட அவுட் பர்ஸ்ட்டுக்கு எமோஷனல் அவுட் பேஸ்ட்டுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் மெயின் என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறது அதுதான் மற்ற தெரப்பியை கன்சிடர் பண்ணுறது ரெக்ரியேஷன் தெரப்பீன்றதை கொண்டு போய் சைக்கேட்ரிக் யூனிட்டில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்க அதை அதை எடுத்துக்கிற அப்ரோச் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாதிரி நம்ம வந்து ரீட் பண்ண முடியும் அவங்களோட எமோஷன்ஸை இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட பிக்சர் நீங்கள் ட்ரா பண்ணுறதுலேருந்து வீ கேன் கேஸ் என்ன கலர் பெயிண்ட் யூஸ் பண்றாங்க இல்ல என்ன மாதிரி ஸ்ட்ரோக் போடுறாங்க இல்ல எவ்ளோ தூரம் வந்து ஒரு ட்ரா மேன் டெஸ்ட்னு ஒன்னு இருக்கு இப்போ உங்கள ஒரு ட்ரா மேன் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நீங்க உங்கள பத்தி டிரா பண்றீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா இப்போ ஒரு மேன்ன்னா கண்டிப்பா ஒரு ஃபேஸ் இருக்கும் ரெண்டு ஐஸ் இருக்கு நோஸ் இருக்கு மவுத் இருக்குன்னு போடுறீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கேட்ரிக் பேஷன் போடணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காதுல விஷயம் நிறைய சொல்றது கேக்குது அப்படின்னா அவங்க காதை கொஞ்சம் பெருசா போடுவாங்க சோ அந்த மாதிரி அவங்களோட டிராயிங்ஸ் வந்து வில் ரிசம்பிள் தேர்ற மாதிரி சோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இன்டேக் பண்ணிக்க முடியும் சோ இத வந்து மற்ற திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஹார்ட் தெரபி வந்து இட்ஸ் கோயிங் டு மேக் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் நிறைய பேரோட அதுமாதிரி அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு ஃபாரின்ல வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பலூன் டேன்னு சொல்லிவிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க ஓகே ஸோ அந்த பலூனில் அவங்க யாரையை பற்றி திட்டணும் இல்லை அவங்களுக்குள்ளே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு பலூன்லையும் எழுதிடுவாங்க எழுதிட்டு எவ்வளோ பலூன்ஸ் வேணாலும் ஒருத்தர் ஒரு பேஷண்ட் வந்து வச்சுக்கலாம் ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேஸ் கொண்டு போய் அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அப்படியே மேலே வந்து ஃப்ளை பண்ணி விடுற மாதிரி ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னா எனக்கு இருந்தது எனக்கு ப்ராப்ளம் இப்போ அந்த ப்ராப்ளம் பறந்து போச்சு அப்படிங்கிற போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக எமோஷனல் வெல்பீயிங்காக பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்ட் ஆகிடும் அவங்களுக்கு ஸோ அது மாதிரி எவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து தீஸ் ஆர்ட் தெரப்பீஸ் வந்து வில் ஹெல்ப் மோர் ஸோ அதனால் இந்த சைக்காட்ரிக் செட்டப்பில் தான் இந்த ரெக்ரியேஷனோட பெரிய பெனிஃபிட்டே வந்து அங்கே தான் தெரியும் ஓகே நீங்கள் சொல்ல பார்த்தா நிறைய கேஸ் பலூனே வாங்கணும் போல இருக்கு மேம் மேம் ஆக்சுவலாக இப்படி நீங்கள் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க உங்களோட வர்க் பார்த்து இப்போ வந்து இது மாதிரி ரெக்ரியேஷனல் தெரப்பி பண்ணுறவங்களா உங்களை மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டாக மட்டும்தான் இருப்பாங்களா இல்லை வந்து வேரியஸ் ஃபீல்ட்ஸ்லேருந்து வருவாங்களா அவங்க என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸோடு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வேரியஸ் ஃபீல்ட்ஸ்லேயும் வந்து பண்றாங்க நம்ம இந்தியா சென்னையை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் வி ஹேவ் சம்திங் கால்ட் ஆர்ட் தெரப்பி பீப்புளாக இருக்காங்களே நிறைய ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸாக வந்து நிறைய வந்து செய்வாங்க பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த சைக்காட்ரிக்கில் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் மோர் இருக்கும் மேபி அதர் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸில் வந்து வி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் லீடர் மெயின் ரோல் பட் வென் கம்பேர் டு சைக்காட்ரிக் வரும்போது நாங்க மட்டும் இல்லாம அவங்க எங்களோட ஜாயின் ஆகும் போது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஐடியாஸ் எல்லாம் அந்த பலூன் இதெல்லாம் கொண்டு வரது எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா அது ஆர்டிஸ்டா தான் இருப்பாங்க அதே மாதிரி ஈவன் அ ஸ்ட்ரோக் அவங்க வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலா நீ வந்து ஸ்மூத்தா லைன் போட்டா அவங்களோட மைண்ட் செட் வந்து இப்போ நல்லா ஹாப்பியா இருக்குன்னு வருது அவங்க போடும் போதே நீ டிரா பண்ண அப்படின்னு சொன்னா கணா வேணா டிரா பண்றாங்கன்னா அப்ப அவங்க மைண்ட்ல ஏதோ ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க அதே மாதிரி இப்ப நம்ம எங்களுக்கு ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க ரொம்ப ஆர்ட்டிஸ்ட்டா தான் இருக்கணும் ரொம்ப தான் டிரா பண்ணணும் அந்த அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்ல யாராவது தப்பாக அடிச்சிட கூடாது இல்ல ஆர்ட் தெரப்பினோட ரொம்ப அழகா தான் வந்து இது பண்ண முடியும் சோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது த்ரூ ஹார்ட் வந்து தேர் கோயிங் டு ஸ்பீக் வித் அஸ் ஸோ நாம வந்து அந்த பர்சன் வந்து கோயின் டு கெட் இன் டு டீட்டெயில்ஸ் ஆஃப் தோஸ் திங்ஸ் இப்போ வந்து அந்த சொன்ன மாதிரி இப்போ ஸ்ட்ரோக்கை கண்ணா பின்னாடி நீ எல்லா கலரையும் போட்டு அவங்க சில பேருக்குலாம் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் தருவாங்க எல்லா கலரையும் போட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் ப்ரஷ்ஷு சார்ட் பேப்பர் கொடுத்துருவாங்க ஸோ அடிச்சு முடித்த பிறகு கடைசியில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்ற தாட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம எல்லாரையும் ஒரு தாட் கேட்போம் ஸோ உங்களோட தாட் யாரோட மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அது மாதிரிலாம் தே வில் ஹேவ் அ டிஸ்கஷன் ஒவ்வொரு ஸோ ஏன் வந்து அவங்க அந்த கலர் யூஸ் பண்ணிட்டாங்க ஏன் அவங்க க்ரீன் போட்டான் ஏன் அதில் ரெட்டு போட்டான் ஏன் உனக்கு வந்து அது வந்து ஒரு பாய் மாதிரி தெரியுது ஏன் வந்து அது ஒரு கேட் மாதிரி தெரியுது அது மாதிரி சொல்லி அதோட பெர்ஸ்பெக்டிவ் வியூ ஸோ அது வேற ஃபார்ம்ல இருக்கும் பட் ஒருத்தர் ஒருத்தருக்கும் வந்து விஷுவல் பர்செப்ஷுவல் ஸ்கில்னு சொல்லுவோம் ஸோ அது எப்படி தெரியுது அதை வச்சு வென் வி ஹாவ் அ டிஸ்கஷன் அதுல அவங்களோட வெளிப்பாடு அது எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனையோ அது மாதிரி அது தெரியும் சோ இப்ப நான் ஒரு டிப்ரஸ்டா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாலைவனம் மாதிரி கூட தெரியலாம் அது நான் ரொம்ப ஹாப்பி ஃபீலில் இருக்கேன்னா அது ஒரு ஸ்கை அதுல வந்து மூன்ல இருக்கிற மாதிரி அது மாதிரி கூட நான் சொல்லுவேன் ஸோ என்னோட என்னோட தாட் வந்து எப்படி இருக்கும்னா என்னோட மைண்ட் செட்டோட வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அதை வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து பெட்டரா இருக்கும் இதை தவிர லாட்ஸ் ஆஃப் திங்ஸு இந்த பெயிண்ட் ப்ரஷ்லே வந்து வெரைட்டி ஆஃப் திங்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வீலிங் ஸ்கேல் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த வீலிங் ஸ்கேலில் என்ன கலர் வருதோ அந்த கலர் பெயிண்ட் ப்ரஷை கையில கொடுத்துட்டு கம்மா இதுல நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதாவது இது எல்லாமே எப்படி இருக்கும்னா பிளான் பண்ண மாதிரி இருக்காது நாட் பின் ஸ்ட்ரக்சர்டு இப்போ ஒரிஜினல் ஆர்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் தான் நீங்க போடணும் இன்னைக்கு இந்த தான் வைக்க போறோம் இந்த ஷேப் தான் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி இட் கோ லைக் அந்த மாதிரி பிளான் போட்டுட்டு போகும் இஸ் நாட் லைக் பிளான்டா இருக்கு அன்ஸ்ட்ரக்சர்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரொருத்தர் மைண்ட் செட் வில் கெட் வெரிஸ் ஸோ அவங்களோட மைண்ட் செட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதுல இருந்து அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து அவங்க வெளி வெளியில வந்துட்டாங்கன்றதும் நம்ம அந்த அந்த ட்ராயிங்ல தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி இவங்க இப்படி டிரா பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் வீக் அப்புறம் அவங்க வேற மாதிரி ஸ்மூத்தாக அவங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதில் இருந்தே வந்து நம்ம எல்லா இம்பேக்ட்டும் எடுத்துக்கலாம் அவங்களோட லெவல் ஆஃப் மைண்டு தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அந்த நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதில் வந்து இப்போ இன்வால்வ் ஆகிற நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தே வாலண்டரி தே இல் கோ அண்ட் ஹெல்ப் தீஸ் திங்ஸ் ஸோ அவங்க இன்டேரக்டாக வந்து அவங்களுக்கு வந்து வெல்பீயிங் அவங்களோட எமோஷனல் வெல்பீய்க்கு தே ஆர் ஹெல்பிங் ஓகே ஸோ ரெக்ரியேஷன் பற்றி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க ஸோ ஒரு ஒருத்தருக்கும் எந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஜென்ரலாக இப்போ வீட்டில் வந்து அப்பா அம்மா இந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்து வெளியில் போகிறதும் ஒரு ஒரு சின்ன ஒரு ரெக்ரியேஷனாக வந்து அமையுமா ஒரு சின்ன ஒரு பிக்னிக்கு போகிறதோ இல்லை வந்து ஒரு பார்க்குக்கு வந்து வெளியில் போயிட்டு வரதோ இல்லை வேறு ஏதாவது வந்து அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வரதோ வந்து ஒரு ரெக்ரியேஷனாக அமையுமா அப்படி இருக்குது அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் அவங்க சைட்லேருந்து இந்த ரெக்ரியேஷன் தெரப்பிக்கு வந்து எந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் ஆக்டிவிட்டி கிட்ஸே எடுத்துக்கோங்க அவங்க தேல் பி வெரி ஹைப்பர் இப்போ அவங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷனல் தெரப்பி தான் அவங்க வந்து டேக்கிங் ஸ்விம்மிங் பூலா இருக்கட்டும் இல்ல ஸ்கேட்டிங் கிளாஸா இருக்கும் இதெல்லாம் வந்து அவங்க கிளாஸ் சொல்லி தான் கூட்டிகிட்டு போற மாதிரி பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க பட் வி சஜெஸ் நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் நீங்க வந்து சுவிமிங் போவோம் இவ்வளோ தெட் அதர் தெரப்பீஸ் கோ டு ஸ்விம்மிங் பூல் கோ டு ஸ்கேட்டிங் கிளாஸ் இல்ல ஏரோபிக்ஸ் போங்க அது மாதிரி எது அவங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லுவோம் அதில் எங்களோட பெனிஃபிட் அதில் என்ன ஆஸ் அ தெரப்பிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் தட் எனர்ஜி டு பி சேனலைஸ் என்ன ப்ராப்பர் வே ஸோ இதில் வந்து இப்போ ஒரு குழந்தைய அந்த ஹைப்பராக இருக்க குழந்தைய ஸ்விம்மிங் பூல் அனுப்பிச்சு எனக்கு பெனிஃபிட் வந்து ஹை எனர்ஜியை நான் கன்வெர்ட்டிங் சேனலைஸ் வேணும் அந்த குழந்தைக்கு பெனிஃபிட் என்னன்னா நம்ம ஹைப்பராக இருக்கும் பட் ஆனால் நமக்கு இந்த அவுட் பர்ஸ் பண்ணிட்டதுனால என்னோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அட் சேம் டைம் அந்த மதருக்கு பேரண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும் கூட்டு வந்தோம் அவனும் ஹாப்பி ப்ராப்பர்லி அந்த ரோடு ஏதோ அட் சேம் டைம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் வந்து ஆஸ் வந்து இவ்வளோ திங்க் போட்டு அந்த ஸ்கேட்டிங் கிளாஸ்ல போய் ஸ்கேட்டிங்க கத்துக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எந்த குழந்தையும் அனுப்புவோம் பிகாஸ் எல்லா குழந்தைக்கும் வந்து சுவிமிங்ல போயிட்டு நான் வந்து ஸ்விம்மிங் பூல்ல வந்து பேரா ஒலிம்பிக்ஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படிலாம் வந்து பண்ண முடியாது நாங்கள் கொடுக்குற பெனிஃபிட் எது அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெக்ரியேஷனல் தெரப்பி அந்த குழந்தைக்கு வாட்டரில் விளையாடுறது பிடிக்குது ஸோ அதனால நம்ம ஸ்விம்மிங் அனுப்புகிறோம் ஸோ அங்கே பெனிஃபிட் வந்து அந்த குழந்தை ஸ்விம்மிங்கில் வந்து எனர்ஜியை வந்து நல்லா வந்து அதுலேயே வந்து எல்லா எனர்ஜியும் போயிடுது அப்படின்னா அதில் நமக்கு பிஹேவியர் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் ஆக போகுது அவ்வளோதான் அதுதான் எங்களோட லிமிட்டேஷன் இதை தாண்டி பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும் அந்த ஸ்விம்மிங்கை கற்றுட்டு அதுலேருந்து ஏதாவது அவன் பண்ணக்கூடாது அப்படி ஸோ அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்டான லெட் தம் டூ பட் அந்த குழந்தைகளை இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா கீப் தட் அ ரெக்ரியேஷனல் தெரப்பி இட்ஸ் செல்ஃப் அதுலேயே நின்றுடணும் ப்ரெக்ரியேஷன் வந்து தாண்டி தான் இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ரொஃபஷன் ஃபார் அ சைல்டு அதில் நல்லா வந்தால் படிக்கிறதுக்கு வரல பட் ஸ்விம்மிங்கில் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னா மேபி அதை நம்ம அப்படியே அவனோட ஒரு ஸ்விமிங் கோச்சராகவோ இல்லை அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் பட் இப்போ நாம் ஃபஸ்ட்டு தெரப்பிஸ்ட் அனுப்பும்போது அந்த மைண்ட் செட்லாம் அனுப்ப மாட்டோம் இவன் வந்து ஸ்விம்மிங் கோச்சராக வருவான் இல்லை இவன் ஸ்கேட்டிங்கில் வந்து போனால் நல்லா வந்து பேரா ஒலிம்பிக்ஸில் ஜாயின் அப்படின்ற மைண்ட் செட்டெலாம் அனுப்புகிறதுல எங்களோட மைண்ட் செட் என்னன்னா தே ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸு அந்த ப்ராப்ளத்தோட பிஹேவியரில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மோட்டார் ஆக்டிவிட்டி தான் நாங்கள் அனுப்புகிறோம் அதுக்கு அதுக்கப்புறம் அம் தட் திங் வென் வி கேட் அந்த மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க இல்லை அவன் சூப்பராக பண்ணுறான் அவன் ஸ்ட்ரோக் நல்லா வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ மேபி த பேரண்ட் கேன் கன்வெர்ட்டு அப்போ வந்து அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக தட் இஸ் கோயின் டு கன்வர்ட்டு பட் ஸ்டார்டிங்கில் எல்லாமே அது ரெக்ரியேஷன் தான் ஸோ அது மாதிரி போனோம்னா வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கு நிச்சயமா ஸோ நீங்க வந்து சொல்ற போதே வந்து தெரியுது இந்த ரெக்ரியேஷன் தெரப்பி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு கடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கடல் வந்து வந்து ஓரளவுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண்ட்ரீஸ்ல அடாப்ட் பண்றதுக்கு நிச்சயமா வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன் நிச்சயமா ஒரு கூர்மையான விஷயத்துல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு எனர்ஜி மாதிரி தான் ஊசியில இருந்து வரக்கூடிய எனர்ஜி வேற பட் பெயின் பிரஷ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி வேற இல்லையா பட் ரெண்டுமே ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுறது ரெண்டுமே ஏதோ ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது ஸோ அந்த வே ஆஃப் ப்ராசஸ் பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கலாம் எங்கள் கேட்க கேட்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா நீங்க விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலும் கடைசியில் நம்ம ஊர்ல இதை நிறைய டெவலப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி மேம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இது உங்கள் இனிய வாய் இன் வெல்கம் பேக் இனியும் இந்த நிகழ்ச்சியா தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண் கூட சோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அத கூட நம்ம டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் வரும் இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து லைஃப் பார்ட்னர்ஸா இருந்தா கூட ஒருத்தர் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுக்கிறது வந்து இம்பாசிபிள் இல்லையா நிச்சயமா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறும் லவ் மட்டுமே உதவாது நிறைய சண்டைகளும் உதவும் அப்படின்னு சொல்லலாம் இது பிராக்டிகலா நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க பட் எப்பவுமே அந்த குட் அண்ட் பேட் சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கலெக்டிவா நம்ம ஒரு விஷயத்தை வந்து கத்துப்போம் அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சோ புரிஞ்சுப்போம் பாசிட்டிவ் விஷயங்களே வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா அப்படின்னு நீங்க வந்து சொல்ல வரீங்க போல எனவேஸ் இதெல்லாம் அலசி ஆராயணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கணும் ஒரு முத்திரை கத்துக்கலாம் வணக்கம் நலம் பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விலா எலும்பு வலிக்கான தீர்வு விலா எலும்பு அப்படின்னா நம்மளுடைய இந்த ரிப் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய முதுகை இணைக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலி இதுக்கு பேர் வந்து வர்மக்கலையில் வந்து வலியை அத்தி சுருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வர்மங்கள் பாதிக்கப்பட்டுச்சுனா அல்லது இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த விலாய் எலும்பு வர்மங்கள் பாதிக்கப்பட்டுச்சுனா அந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு இருக்கும் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய உயரம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் திடீர்னு அந்த வலி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் குறுகிய நிலையில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு விதமான சோர்வாக இருக்கும் சரியாக வந்து சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிமானம் ஆகாமல் ஒருவித புளித்த ஏப்பம் வந்துட்டு இருக்கும் எல்லாமே வந்து இந்த விழா எலும்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்போ இந்த விழா எலும்பில் இந்த மாதிரி வலி வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விழா எலும்பில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கான தீர்வுகளில் முதல் முதிரை வாயு முதிரை உங்களுடைய இரண்டு கைகளிலுமே ஆள்காட்டி வரலை மடித்து பெருவரல் அடியில் வைக்கணும் அது மேலே பெருவரல் அப்படி வச்சுக்கணும் இது வந்து முதல் முதலையாக செய்யணும் இரண்டாவது முதிரை இரண்டு கைகளிலும் நடுவிரல் மற்றும் மோதிர விரல் நுனிகளை அப்படி தொட்டு மற்ற இரண்டு விரல்களையும் நீட்டி வைக்கணும் இது வந்து அபான முதிரை அப்படின்னு சொல்கிறது மூன்றாவது குலசு முதிரை இடது உள்ளங்கை அப்படி நீட்டிக்கங்க வலது கை ஆள்காட்டி வரலால் இந்த உள்ளங்கை முடிகிற இடத்துல சுண்டு விரலுக்கு நேரம் உள்ளங்கை முடிகிற இடத்துல இந்த மாதிரி தொடணும் இது வந்து உங்களுடைய குலசு முதிரை அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல ஒரு துடிப்பை நம்ம உணரணும் இந்த முதிரைக்கு பேர் குலசு முதிரை இது மூன்றாவதாக செய்யணும் இந்த மூன்று முதிரைகளையுமே வரிசைப்படி ஒன்றன்பின் ஒன்றாக செய்யணும் இப்போ மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அளவுக்கு பொடியை வந்து அந்த சூடான நல்ல போடணும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணணும் அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு அரை எலும்பச்சம்பளத்தை அதில் புழிஞ்சிடணும் புழிஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி பொறிஞ்சு நிற்கும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து வலி உள்ள இடத்துல தேய்ச்சிங்கன்னா வலி வந்து உங்களுக்கு விரைவில் நிவாரணம் கிடைக்கும் இது எல்லா வழிகளுக்கும் பொருந்தாது முக்கியமாக இந்த விழாய் எலும்புகள் ஏற்படக்கூடிய வழிகளுக்கு இந்த எண்ணெய் வந்து நல்ல பலன் தரும் நல்லெண்ணெய் மஞ்சள் எலும்புச்சம்பளச்சாறு இது மூணையும் கலந்த ஒரு கலவையாக நம்ம அதை பயன்படுத்தணும் எளிய குறிப்புகள் இந்த வழியை அத்தி சுருக்கி வருமத்தினால் ஏற்படக்கூடிய இந்த விழாய் எலும்பு வலி வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது அதற்கான தீர்வுகளை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் நலம்புற வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஒரு என்லைட்டிங்கான முத்திரையை கற்றுக்கிட்டோம் இந்த காட் வந்து என்ன பண்ணுவார் அப்பப்போ வந்து ஒரு கோவம் வந்துருமா உலகத்துல வந்து நிறைய பாவங்கள அதிகரிச்சு இந்த மனுஷங்க எல்லாம் சொல்ற பேச்சு கேக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிரியேட்டர் நான் ரீகிரியேட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் லந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வருவாரு ஆமா கலக்கலாம்னு வருவாராம் கோவத்தோட அப்பன்னு பார்த்தா கீழ பார்த்தா ஃபேமிலி லவ் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்ஸ் ஓட மக்கள்லாம் வாழ்ந்துருக்கறத வந்து பாக்குறா சரி என்னதான் தப்பு பண்ணாலும் இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குப்பா ஏதோ கல்லுக்குள்ள ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவம் போனா போதும்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுட்டே நல்லவரா நம்மளுடைய கடவுள் டேங்க் பண்ண நினைக்கிறேன் எனவே இந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் டேவ இல்லையா இது jongel in hierbei in வெல்கம் ஒர்க் மேக் என்ன வேணும் நிகழ்ச்சியத்திறந்து பாத்துட்டு இருக்கீங்க சமைய மச்சம் வரும்னு குறை எனக்கு ஒரு மித்துல வந்து நம்பிக்கையே இல்லை வரும் அதான் நிறைய பேர் அந்த சொல்லுவாங்க அத நான் இப்ப மித்துன்னு சொல்லி எனக்குல நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிடறேன் ஏன்னா அப்படின்னா இப்போ வந்து இன்னைக்கு வந்து நான் ரீஸ் இருக்கிறேன் இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு கெட்டது வந்து நடக்க போகுது நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அழுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க யோசிக்கிறதுனாலே அந்த மாதிரி வந்து வந்திரும் இல்லையா சாமி ஆஹ் இது வந்து ஏன் இந்த மாதிரி மக்கள் யோசிக்கிறாங்க அப்படிங்கற தெரியல பாசிட்டிவா யோசிக்கலாம் ஏன் என்கிட்ட யோசிக்க சொல்றது வந்து பார்த்தா நம்ம வேற இப்ப பேசிக்கிட்டே இருக்குமே அப்ப வந்து ஃபியூச்சர்ல நிறைய பேச முடியாம போயிருமோ நமக்கு அப்படி எல்லாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது அது வந்து ஒரு நைட் வந்து மாறிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெடிசன்ஸ் அந்த நிறைய விஷயங்களை வந்து நமக்குள்ள வந்து புகுத்துறதுக்காக டாக்டர் வந்திருக்காரு பார்க்கலாம் வணக்கம் நேர்களே நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம தலையாய பிரச்சனையை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அது என்ன தலையாய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடி தலைமுடிதாங்க இப்போ தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு பழமொழி கூட நமக்கு போனால் முடி வந்தால் மலை அப்படின்னலாம் ஒரு பழமொழி இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன பழமொழி மாறி இருக்குதுன்னா பல்வேறான மலைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை இது வந்து இந்த முடியை பாதுகாக்குது மலையே போனாலும் பரவாயில்ல எனக்கு முடி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து இளைஞர்கள் பெண்கள் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் பெண்கள் இதில் வந்து வித்தியாசமெலாம் கிடையாது முடிய விரும்பாதவங்க யாரும் இல்லை இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ இந்த முடிக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலையும் கூட இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது நம்ம முடிக்காக உயிரியை விட்டவங்களாம் கூட இருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் டெத்தானவங்கள்லாம் கூட இருக்கிறாங்க அப்போ வந்து முடி இன்னைக்கு வந்து நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எல்லாராலும் போற்றப்படுகிறது என்பதில் கருத்து இல்லை இன்னும் கேட்டிங்கன்னா நம்முடைய உடல் மொழியை வெளிப்படுத்துவது முடிதான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அந்த முடியை வளர்ப்பதற்கு இல்லைனா முடியில் வந்து விற்க வைக்கிறதுக்கு இல்லைன்னா முடியில் வந்து முடியை மறைப்பதற்கு இப்போ நம்முடைய மன்னர்கள்லாம் கூட அந்த முடி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க இப்போ நிறைய மன்னர்களை நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து சரித்திர படங்களாக பார்க்குறோம் இல்லை வேறு வந்து ஒரு சிற்பங்களாக போய் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த மன்னர்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிசூட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன முடிசூட்டப்படுவது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த முடிசூட்டப்படுவதற்கு ஒரு ஆதாரமாக அச்சாணியாக தலையில் வந்து ஒரு விதமான கிரீடம் வைப்பாங்க ஏன் அந்த மன்னர்களுக்கு கிரீடம் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல அந்த புறத்தில் மன்னர்கள் ரொம்ப சகஜமாக விளையாண்டுட்டு அதன் காரணமாக முடியெல்லாம் கொட்டண்டோம் முடியெல்லாம் கொண்டுட்ட பிறகு ஒரு மன்னன் அப்படின்னு சொல்கிறவன் வழுக்கத்தலையோடு இருக்கிற ஒரு மன்னனை நீங்கள் இமாஜின் பண்ணி பாருங்க அந்த காலத்துலேயும் கூட இந்த மன்னர்கள் அப்படின்றவங்க கம்பீரமாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறது இப்போ வந்து விக்கு வந்தாச்சு உங்களுடைய காதல் தோல்வியாக உங்களுடைய முக அழகு வந்து இளமையான தோற்றம் வேண்டுமா வாங்க இதற்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோட்டோவும் போடுறாங்க முதல் ஃபோட்டோவில் வழுக்கையாக இருக்கிறாரு ரெண்டாவது ஃபோட்டோவில் முடியோடு இருக்கிறாரு விக்கு வச்சு அப்போ மன்னர்கள் அந்த காலத்தில் மன்னர்களுக்கும் இந்த விக்கு தேவைப்பட்டது ஏன்னா இந்த விக்கு வந்து அவளுடைய கம்பீரத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது அதனால் மன்னன் என்று சொன்னாலே முடி சூட்டுவது அப்படின்னு சொல்வது அதாவது ஒரு மன்னன் அப்படிங்கிற அந்த ஆளுமையே கூட அந்த முடியில தான் இருந்தது முடி சூட்டுதல் அப்படின்னா இதற்கு பேர் அது என்ன முடி சூட்டுதல் மன்னன் ஆவதற்கும் முடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அப்போ ஒரு மன்னன் அப்படின்னு என்பதற்கே அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிதான் அப்படிங்கிற மாதிரி முடி சூட்டுதல் அப்படின்னு நம்முடைய பண்டைய வரலாற்றுலையும் இலக்கியங்கள்லையும் புராணங்கள்லையும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி வந்து இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா அந்த நீதி வழங்கும் பரிபாலனம் நீதி பரிபாலனம் பண்ண பண்ணக்கூடிய ஜட்ஜஸ் அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு விதமான அங்கி அவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த அங்கியும் தலையில் அணிந்து கொண்டு அவர்கள் நீதி பரிபாலனம் செஞ்சாங்க அப்போ அந்த நீதி பரிபாலனம் செய்யும்போது அந்த அங்கியை போட்டுக்கிட்டு தான் அவங்க நீதி பரிபாலனம் செய்யக்கூடியன்றது அந்த அங்கியும் ஏறக்குறைய அந்த முடியை கவர் பண்ணக்கூடிய ஒரு அங்கியாக அங்கே உருவாச்சு அப்போது நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முடி அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது அந்த காலத்து இருந்து இந்த காலத்து மங்கையர் வரைக்கும் இந்த முடி என்பதை பொறுத்த வரைக்கும் தலையானதாக தலைக்கு மேலாக கருதுனாங்க ஏன்னா தலைக்கு மேலே அருதானே இருக்க முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி சூட்டுதல் அப்படிங்கிற மாதிரி இந்த முடி இழந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறது முடி இழந்தான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மன்னர்கள் எப்படி அரசாட்சியை இழந்து வாழ்வார்களோ ஒரு மன்னன் தன்னுடைய அரசாட்சியை இழந்தால் என்ன கஷ்டப்படுவாங்களோ அந்த கஷ்டத்தை இந்த முடியை இழந்த நம்முடைய இளைஞர்களும் இன்னைக்கு ஃபீல் மேலே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்கவோ மாற்றவோ முடியாது அப்போ இந்த முடியை நம்ம எப்படி பராமரிக்கணும் எப்படி பாதுகாக்க வேண்டும் இழந்த முடிகளை பெறுவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம் ஒரு டாக்டரால நேர்ல வந்து தான் இன்ஜெக்ஷன் போட முடியும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இது மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்ஜெக்ஷன் கூட சூப்பர்மா வந்து தூரத்துல இருந்தே ஒரு போடலாம் இன்ஜெக்ஷன்லாம் சொல்லாதீங்க நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய அலர்ஜிதா ஸ்வீட்டா ஏதாவது வந்து சொல்லுங்க ஸ்வீட்டாவா அப்போ உங்களுக்கு சாதாரண அந்த பிங்க் கலர் மாத்திர வைப்பாங்களே அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்ல அது ஸ்வீட்டா இருக்காது ஸ்வீட்டா சொன்னன்னா ஒரு சின்ன பிரேக் தான் இருக்கு ஒரு சின்ன பிரேக் தான் வந்து நிறைய விஷயங்கள நம்ம கத்துக்கலாம் இது உங்கள் இனிய வாய் ஏன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க சமயமா சொல்றதுன்னா எப்படி அப்படிங்கறது தெரியல இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்றது அப்படின்னு தவறான ஒரு விஷயம் இல்ல உங்களை வந்து கண்டிக்கணும் விகிரா கண்டிக்காம அப்படியே தட்டி குடுத்துட்டே வந்து கண்டிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா வந்து மருந்து ஓகே குடுக்கறதுல தட்டி கொடுக்கமா என்ன வந்து தெரிஞ்சு அவங்க வந்து அட்வான்டேஜ் அப்படியே கையை ஓங்கி பயமுறுத்தி அதுக்கப்புறம் தட்டி வச்சுக்கோங்களேன் அந்த பயத்தோட சேர்ந்து பா ஏதோ ஒன்னு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை மாதிரியே தூப்போம் கேட்போம் இதே மிஸ் தான் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்றது அவருக்கே புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் என்ன சொல்றாரு பார்க்கலாம் வணக்கம் இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது பர்டிகுலர்லி இந்த பிளஸ் டூ முடிச்சவங்க டென்த்து முடிச்சவங்க நான் எங்கேயாவது போனேன்னா அவங்க என்னை சூழ்ந்துக்கிட்டு கேட்குற கேள்வியே நான் மேலே என்ன படிக்கலாம் நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியாதுங்க ஒரு நாள் என்னை சந்திக்க வாங்க அவங்க என்ன பார்க்க வருவாங்க அப்போ நான் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லுவேன் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியே இருக்கிறீங்களா இல்லைங்க நாங்களும் கொஞ்சம் பாருங்கள் இந்த பத்து நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் வெளியே ரிலாக்ஸ் பண்ணிட்டுருங்க ஒரு டிவி சாப்பிட்டு வாங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு அந்த இளைஞன்ட்ட நான் கேட்குறது தம்பி உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி நான் யோசித்ததே இல்லைங்க இல்லை நீங்கள் வந்து இந்த பேனா வச்சுருக்கீங்களே இந்த பேனாவுடைய நோக்கம் என்ன எழுதுறது நோக்கங்க சரி இந்த பேக்கெட் வச்சுருக்கீங்களே இதனுடைய நோக்கம் என்ன அதில் பணம் பேப்பர் ஏதாவது வச்சுக்கலாங்க அப்போ ஒரு பேக்கெட்டுக்கு கூட ஒரு நோக்கம் இருக்குது அப்போ அந்த அந்த பேக்கெட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம்ல அந்த சட்டையை போட்டுக்கிட்டு நமக்கு ஒரு நோக்கம் இருக்க வேணாமா அப்போ உங்கள் நோக்கம் என்ன கொஞ்சம் நேரம் யோசிப்பாங்க நான் என்ன சொல்லுவேன் உடனே யோசிக்காதீங்க இதை போய் உங்கள் அப்பாட்ட கேட்காதீங்க உங்கள் நோக்கம் என்னென்னு உங்கள் அப்பாட்ட கேட்காதிங்க உங்கள் அப்பா அவர் நோக்கத்தை சொல்லுவார் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் நோக்கத்தை சொல்லுவார் உங்களுக்கே ஒரு நோக்கம் இருக்கணும் சார் எனக்கு புரியல சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மேரி க்யூரி சின்ன வயசில் அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போகிறாங்க அங்கே இந்த டெஸ்ட் டியூப்பு ஃபிசிக்கல் பேலன்ஸு இதெல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த அம்மா அதெல்லாம் எடுத்து உருட்டுறாங்க சின்ன பொண்ணு அதெல்லாம் உருட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு தோணுது இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் இதில் ஏதாவது பண்ணணும் இது நம்ம நோக்கம்னா ஆழமாக அவங்க மனசில் பதிஞ்சிருது அதனால தான் அவங்க ஒரு பெரிய சயின்டிஸ்டானாங்க மைக்கேல் ஃபேரடே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க வந்து பத்து குழந்தைங்க வறுமையில் போய் அவர் வேலை பண்ணுறாரு அந்த பைண்டு பண்ணுற இடத்துல புத்தகத்தெலாம் பார்த்தோன்னே படிக்கணும்னு ஆசையில் படிக்கிறாரு நாம் வந்து வெறும் வேலையாலாக இருக்கக்கூடாது ஏதாவது உன்னை கண்டுபிடிக்கணும் இதுதான் நம்ம நோக்கம்னு அவர் நினைக்கிறாரு அதுதான் அவருடைய லைஃபினுடைய பர்பஸ் மகாத்மா காந்தி உண்மையாக வாழணும்னு சின்ன வயசுலேயே நினைக்கிறாரு அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் அம்பேத்கர் படிக்கிறாரு படிக்கும்போது நினைக்கிறாரு நாம் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பிராய சித்தம் தேட வேண்டும் அப்படின்னு அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் நீங்கள் போய் அமைதியை உட்காருங்க இதெல்லாம் ஒரே நாளில் வா இப்படி சட்டுன்னு சொல்கிறதுக்கு இது வந்து எந்த சட்டை பிடிக்குதுன்னு சொல்கிற மாதிரி விஷயம் இல்லை வாழ்க்கைக்கான விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பர்பஸ் உங்கள் லைஃபினுடைய டாஸ்க் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அப்போ இன்னொரு சிட்டிங் வாங்க இதெல்லாம் ஒரே சிட்டிங்கில் நம்ம முடிவு பண்ணுறது இல்லைன்னு அப்புறம் இன்னொரு சிட்டிங் வருவாங்க அப்போ சொல்லுவாங்க சார் நான் வந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது சயின்ஸ் சார் ஏதாவது ஒரு வகையில் நான் மனித குலத்துக்கு ஏதாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் என்ன என்ன ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸா என்ன மாதிரி சில பேர் சொல்லுவாங்க சார் நான் ஏதாவது நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்புறம் நான் சொல்லுவேன் இந்த இந்த மாதிரி எதில் போகலாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் சேரணும் என்னுடைய நண்பருடைய மகன் ஷான் பேர் அவருடைய சன்னு அஜய்னு சின்ன வயசுலேருந்தே அந்த பையனுக்கு வந்து ஆசையே ஆர்மியில் போய் பெரிய ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அது எழுதி கிடச்சது போய் சேர்ந்தாப்படி அங்கே வந்து ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டா அப்படி கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி ஹேர்லைன் ஃப்ராக்சர் இந்த பையனுக்கு ஒரு சின்ன இது என்னென்னா நம்ம கால் ஃப்ராக்சர் ஆகுதுன்னு தெரியாமல் ஓடணுங்கிற வெறியில் அந்த ஃப்ராக்சரான காலோடு ஓடி அந்த ஃப்ராக்சர் மிகப்பெரிய பிரச்சனையாகி கடைசியில் ஹி ஹேஸ் டு டிஸ்கண்டினியூ அங்கேருந்து வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு அந்த வருத்தத்துலேருந்து அவரால் மீளவே முடியல பல இரவுகள் அவர் தூங்காமல் இருந்தார் அப்புறம் இப்போ நல்லா லா படிச்சுட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ் செட்டிலிங் டவுன் ஐ இஸ் டூயிங் எ ஒண்டர்ஃபுல் ப்ராக்டிஸ் எதுக்காக சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் என்னங்கிறது அதுதான் இந்த லைஃப் டாஸ்க் நாம் செய்ய வேண்டியது நம்ம குழந்தைகிட்ட போய் நீ ஆகு டாக்டர் ஆகு அதாகு இதாகு சில பேர் வந்து கேட்பாங்க நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும் சிவில் சர்வெண்ட்டுன்னா அவங்களுக்கு என்னன்னே புரியறதில்ல சிவில் சர்வீசஸ்னால் எத்தனையோ சர்வீஸ் இருக்குது ஒரே ஒரு சர்வீஸ் இல்லை ஐஏஎஸ் மட்டும் இல்லை சிவில் சர்வீசஸ்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இருக்குது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்குது இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இருக்குது இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ் இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இந்தியன் போஸ்டல் அக்கவுண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி ஏக இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் ஏகப்பட்ட பணிகள் இருக்குது சரி எதுக்காக அங்கே போக விரும்புகிறோம் ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவா பவருக்காகவா ஏதாவது ஒன்று நம்ம செய்யணுமே அதுதான் நோக்கமாக இருக்கணும் அந்த நோக்கத்தை புரிய வைக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டியது இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் பண்ண வேண்டியது குழந்தைங்ககிட்ட உன் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன நீ கண்டுபிடி நாங்கள் சொல்ல மாட்டோம் அவங்களே வந்து எனக்கு என்ன நோக்கம் வேணும் தான் இந்த மாதிரி இருந்தால் சொசைட்டிக்கு பண்ணலாம் இந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம் இந்த மாதிரி இருந்தால் இதில் ஆர்வம் இருந்தால் இப்படி பண்ணலாம் இதில் ஆர்வம் எல்லாருமே சொசைட்டிக்கு சர்வ் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை பர்சியூ பண்ணி சர்வ் பண்ண முடியும் இப்போ பயாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஹீ கேன் பிகம் அ ஃபிசிஷியன் அண்ட் சர்வ் ஆர் ஈ கேன் பிகம் அண்ட் சர்வ் ஆர் ஈ கேன் பிகம் அண்ட் சர்வ் அப்போ எந்த மாதிரி சர்வ் பண்ணுறது எந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறது இது ரெண்டையும் இணைப்பது தான் வந்து நம்முடைய வேலை அப்போ அவங்ககிட்ட பேசும்போது இது சம்மந்தமாக நீங்கள் முடிவு பண்ணுங்க இது ஈஸியாக முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை நிறைய நம்ம சிந்திக்கணும் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் முடிவு எடுக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைஃப் டாஸ்க் வேறையாக இருக்கலாம் உங்கள் லைஃப் டாஸ்க் வேறையாக இருக்கலாம் பட் ஸ்டில் யூ கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலீல் கிப்ரான் சொல்லுவார் இந்த ஐந்து விரல்கள் வெவ்வேறு விரல்கள் வந்து ஒரே உள்ளங்கையில் போகிற மாதிரி வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை நம்ம சின்ன வயசில் முடிவு பண்ணுறோம் நம்மளே அறியாமல் எதுமேலேயோ ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது ஒரு ஈடுபாடு இருக்குது இப்போ என்னால் வந்து ஒரு பிரைவேட் ஃபார்மில் போய் வேலை செய்கிறது என்னால் கற்பனை கூட பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய லைஃப் டாஸ்க் அதுவல்ல என்னுடைய லைஃப் டாஸ்க்கு தொடர்ந்து மக்களை சந்திப்பது கிராமங்களுக்கு செல்வது அவர்களோடு பழகுவது அதுதான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஈர்ப்பாக இருந்தது கிராமப்புறங்களில் தான் என்னுடைய ஆன்மா இருப்பதாக நான் நினைத்தேன் அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்போ லைஃப் டாஸ்க்கை டிசைட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும் அதை டிசைட் பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோர்ஸை செலக்ட் பண்ணலாம் இதை நீங்கள் செஞ்சீங்களா இதுதான் உங்கள் குழந்தைகளுக்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய உதவி அப்போது எல்லா குழந்தைகளுமே விதை நில்லாக விழும் முளைத்து வரும் கதிர்களை தாங்கும் பசியை ஆற்றும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்கு வந்து நீங்க ஒரு தெரப்பியை கொடுத்துட்டு போயிருக்கீங்க வழக்கம் போல் ஆனால் ரிக்ரியேஷன் தெரப்பி அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை பத்தி நம்ம கற்றுக்கிட்டோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேராத விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்மளோட டாக்டர் கெஸ்ட் வந்து சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட இந்தியாவில் வந்தா கூட எல்லா தரப்பு மக்களுக்கும் அதை போய் சேர்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட ஆசைன்னு சொல்லலாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ரியேஷன் தெரப்பி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் நான் வந்து சொல்கிறேன் ஸோ ரீக்ரியேஷன் ஆர்இ சிஆர்இஏ டிஐஓஎன் டிஹெச்இஏஆர் பிஒய் தெரப்பி டாட் காம் ஓகேங்களா ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க இன்டெப்தா ஒரு ஒரு டைப் ஆஃப் டிசிபிலிட்டிக்கும் என்னென்ன மாதிரியான ரெகுலேஷன் தெரப்பி இருக்கு அது எதை மாதிரிலாம் பண்ணலாம் அண்ட் இந்த வந்து அதுக்கான சின்ன 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 ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட்ஸ் மாதிரி எப்படி எல்லாம் வந்து குடுக்கலாம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இது வந்து நான் அப்போ மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு கடல் வரும் ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் தனி 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 எக்கச்சக்கமா இருக்கு ஆட்டிசம் கிட்ஸ்க்கு இருக்கிறது வந்து ஒரு டவுன் சென்ட்ரூம் கிட்ஸ்க்கு வந்து இருக்கவே இருக்காது ஆர் வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்க கிட்ஸ்க்கு வந்து இருக்கவே இருக்காது ஒரு ஒருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் சோ அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆர் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் மீடியம் மீடியமாக வந்து நாம வந்து இருக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக இந்த வெப்சைட்ஸில் எக்கச்சுக்குமான தகவல் இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஸ்துவில் இருக்குது நம்பிக்கை சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோதிரங்கள் வந்து போடுறது நம்பிக்கை இருக்குது இதே மாதிரி சில நம்பிக்கைகள்லாம் வச்சு தான் அதில் வரக்கூடிய எனர்ஜி வச்சு தான் நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கே பாசிட்டிவிட்டி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு எந்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் சொசைட்டி கிட்ட வந்து சேர்கிறதுக்காக ஒரு டூலாக அந்த ரெக்ரேஷன் தெரப்பி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சொசைட்டியோட டூலாக தான் நாங்களும் வந்து டெய்லி உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பி நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாபா என் டாட்டா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரும் மற்றும் சமயம் ஆன் இனியவை இன்று